நீங்கள் ஒரு தமிழின துரோகி என்ற பெயர் இன்னமும் உங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே இந்த பெயரை வைத்துக் கொண்டு உங்களுக்கு எதிர்கால அரசியலில் நகர்ந்து செல்ல முடியுமா? தமிழ் மக்களுடைய ஆதரவை உங்களுக்கு பெற முடியுமா? நான் தான் இயக்கத்தை காட்டி கொடுத்தேன், நான் தான் அளித்தேன் என்பது மிகவும் தவறான விடயம். 20 வருடங்களாக நீங்கள் இயக்கத்தில் சேவையாற்றிருக்கின்றீர்கள், நெருங்கி செயற்பட்டிருக்கிறீர்கள் தளபதியாக. ஆனால் அன்று தலைவரை அப்படி பார்க்கும் போது உங்கள் மனநிலை உறுத்தவில்லை. இல்லை, நான் ஒருபோதுமே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை குற்றம் சாட்ட போவதில்லை. என்றால் அவர் ஒரு சிறந்த தலைவர் என்று நான் சொல்லுவேன். தலைவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி வந்ததும் என்னை அடையாளப்படுத்துவதற்காக அனுப்பிவிட்டார்கள். உங்களுக்கும் ராஜபக்ஷக்களுக்கும் இடையில் ஏதாவது ஒரு பெரிய டீல் இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. காரணம், நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற்றதன் பின்னர் தான் நீங்கள் நாட்டுக்கு திரும்புகிறீர்கள். சிறிதரனை பொறுத்தவரையில் உண்மையிலே அவரை கடந்த காலத்தில் ஒரு தேசியவாதி என்று நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ற யுத்த காலத்தில் அவர் எதுவித பங்களிப்பும் செய்யாதவர், பதுங்கியிருந்தவர். நிறைய போராளிகள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பது என்பது என்னால் இடம்பெற்ற செயற்பாடு அல்ல. இன்னும் போராடி கொண்டு இருந்தோம்னா ஒரு தமிழனும் இருந்திருக்க மாட்டோம், எல்லாரும் அழிந்துதான் போயிருப்போம். அதே போன்று என்ற கருத்தை அன்று ஏற்றிருந்தால் அந்த அழிவுகளை நாங்கள் தவிர்த்திருக்கலாம். இதை தற்பொழுது புலம்பெய்து வாழ்கின்ற மக்கள், அனைத்து மக்களும் தற்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். இன்று மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் திரு விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அம்மன் அவர்கள். அவரோடு நாங்கள் விவரமாக பேசலாம் சமகால அரசியல் மற்றும் எதிர்கால அரசியல் தொடர்பாக. வணக்கம். வணக்கம் கருணா அம்மன் அவர்களே. 2002க்கு முன்னாலும் சரி, 2002க்கு பின்னாலும் சரி, பெரிதாக பேசப்பட்ட ஒருவர். நீங்கள் இலங்கை அரசியலில் ஒரு முக்கியமான புள்ளியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களாக நீங்கள் அமைதியாகிவிட்டீர்கள், எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. ஆனால் தற்பொழுது மீண்டும் உங்களுடைய குரல் கேட்க தொடங்குகின்றது. ஏன் அந்த மௌனம்? மீண்டும் ஏன் இந்த குரல்? இல்லை, நாங்கள் உண்மையிலே எங்களுடைய கட்சி தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி 2011ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அதிலிருந்து கட்டம் கட்டமாக நாங்கள் எங்களுடைய வேலைத்திட்டங்களை செய்து கொண்டு தான் வந்திருக்கின்றோம். கடந்த பொதுத் தேர்தலில் நான் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டு அதில் கணிசமான மக்கள், பெரும்பாலான மக்கள் எனக்கு வாக்களித்திருந்தார்கள். ஒரு சில வாக்குகளால் தான் அந்த அதிகாரத்தில் இருக்க முடியாமல் போனது. உண்மையில் அந்த மக்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்றால் முதல் வெற்றியை ஈட்டி தந்தவர்கள் எங்களுடைய கட்சிக்கு. அதன் பிற்பாடு நாங்கள் எங்கள் கட்சிகளை செயற்பாட்டை நிறுத்தவில்லை. நாங்கள் மறைமுகமாக எல்லாடவும் அமைப்பினரை உருவாக்கி சரியான சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது வெளியில் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் காத்திருந்தோம். நான் நினைக்கிறேன் இது சிறந்த ஒரு காலகட்டம். என்றால் மக்கள் தற்பொழுது எங்களுடைய தேவைகளை உணர்ந்திருக்கின்றார்கள். மக்கள் அரசியலுக்கும் புது புது முகங்களை தற்பொழுது எதிர்பார்க்கின்றார்கள். அவ்வாறான நிலையில் தான் தற்பொழுது நாங்கள் மீண்டும் களமிறங்கி எங்களுடைய காரியாலயத்தை திறந்து எங்களுடைய வேலைத்திட்டங்களை விஸ்தரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கோம். கடந்த தேர்தலிலும் நீங்கள் இவ்வாறு அம்பாறை மாவட்டத்தில் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு அங்கிருந்த கிடைத்த அந்த வாக்குகளை பிரித்தீர்கள். மீண்டும் அதே திட்டத்தில் நீங்கள் அரசியலில் களமிறங்குகிறீர்கள். மீண்டும் இல்லை, பிரிப்பது என்பது இல்லை. உண்மையிலே ஏன் பல கட்சிகள், நிறைய கட்சிகள் இருக்கின்றது, எல்லாரும் போட்டியிருந்தார்கள். ஆகவே நாங்கள் பிரித்தது என்று இவ்விடத்திலே கூற முடியாது. நாங்கள் வெற்றியடைந்தோம் அதில். என்றால் கடந்த 72 வருடங்களாக அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆசனத்திலிருந்து வந்தது. அதை முதல் நாங்கள் தோற்கடித்து மக்கள் அந்த அவர்களின் வெறுப்புகளை எங்களுக்கு ஆதரவாக செலுத்தியிருந்தார்கள். ஆகவே இது தவறான ஒரு கருத்து, பிரிப்பது என்பது. என்றால் தற்பொழுது உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சிகளுக்குள்ளே பாரிய பிரச்சனைகள் தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. அவை இந்த கட்டத்தில் நாங்கள் உண்மையிலே அனைவரும் ஒற்றுமையாகி ஒன்றாக செயற்பட வேண்டிய ஒரு காலமாக தான் நான் பார்க்கின்றேன். உண்மையாகவே நீங்கள் கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தீர்கள். அன்று பாராளுமன்றத்தில் இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குரல் எழுப்பினீர்கள். அவரை கடுமையாக விமர்சித்தீர்கள், பல்வேறு வழிகளில் விமர்சித்தீர்கள். ஆனால் இன்று கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இல்லை, ரணில் விக்ரமசிங்கே என்று ஜனாதிபதியாக இருக்கின்றார். இது பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், நான் உண்மையிலே 2 தடவைகள் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன். அதாவது தேசிய பட்டியல் ரீதியாக தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார். அதன் நிமித்தமாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே அவர்களை ஆதரித்தது என்பது உண்மை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த தேவைப்பாடு இருந்தது. ஆனால் ஒருபோதுமே அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நான் ஒருபோதுமே எலெக்ஷன் கேட்கவும் இல்லை, கேட்க போவதும் இல்லை. அதை நான் முடிவாக வைத்திருந்தேன். என்றால் தமிழ் கட்சியில் தான் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்பதில் எனக்குள் ஒரு ஆணித்தரமான முடிவாக இருந்தது. என்னை அவர்களுடைய கட்சியில் போட்டியிடுவதற்கு நிர்பந்தித்தார்கள். நான் அதை ஏற்கவில்லை. அதே நேரத்தில் தற்போதைய காலத்தை பொறுத்தவரையில் இந்த நாட்டை கொண்டு நடத்துவதற்கு உண்மையிலே மதிப்புக்குரிய அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் தான் ஏழும் என்பது மக்களுடைய நிலப்பாடு. அவை கடந்த காலங்களில் நான் கூடுதலாக அவரை விமர்சித்தது என்பது குறைவு. நல்ல உறவு இருக்கின்றது. ஆனால் அதுக்காக நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து இயங்குவோம் என்பது அர்த்தம் இல்லை. உறவை பேணி கொண்டிருக்கின்றோம், அவ்வளோதான். 20 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் செயற்பட்டு வந்தீர்கள். குறிப்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக பல வழிகளில் நீங்கள் செயற்பட்டு வந்தீர்கள். ஆனால் திடீரென்று இயக்கத்தை கைவிட்டு நீங்கள் இலங்கை அரசாங்கத்திற்குள் வருகின்றீர்கள். குறிப்பாக ராஜபக்சக்களோடு நெருங்கி செயற்பட ஆரம்பிக்கின்றீர்கள். இயக்கத்தை காட்டி கொடுத்த ஒருவராக நீங்கள் பெயர் சூட்டப்படுகின்றீர்கள். இன்று கூட புலம்பெயராக இருக்கலாம், இலங்கையர்களாக இருக்கலாம், தமிழர்களும் கேட்டு சென்றால் உங்களை பற்றி ஒரு கருத்து கேட்டால் நீங்கள் துரோகி என்ற ஒரு பட்டத்தோடு தான் வாழ்வதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன் அன்று அந்த தீர்மானத்தை எடுத்தீர்கள்? என்ன காரணம்? இது உண்மையிலேயே ஒரு தவறான கண்ணோட்டம். அதாவது மக்கள், அதாவது நான் தான் இயக்கத்தை காட்டி கொடுத்தேன், நான் தான் அளித்தேன் என்பது மிகவும் தவறான விடயம். உண்மையிலே அந்த அந்த காலத்தில் நான் இருந்த பொழுது ஒரு தடவை தான் அந்த களமுனைக்கு சென்றிருக்கின்றேன். அது எங்களுடைய தலைவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி வந்ததும் என்னை அடையாளப்படுத்துவதற்காக அனுப்பியிருந்தார்கள். அந்த ஒரு நாள் தான் நான் சென்றிருந்தேன். உண்மையாக இதில் பல பின்னணி இருக்கின்றது. நிறைய மக்கள் தற்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள். அதாவது நடந்த பேச்சுவார்த்தையிலே நான் ஒரு அங்கத்துவராக அண்டம்பாலை சிங்கானம் தலைமையில் நாங்கள் கலந்து கொண்டோம். அப்பொழுது வந்த சந்தர்ப்பம், அதாவது ஒரு சமஷ்டி முறையான தீர்வை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக நானும் அதில் முன்னின்று செயற்பட்டேன். அதாவது அண்டம்பாலை சிங்கானம் அவர்களிடம் நான் கூறினேன், இது சிறந்த ஒரு தீர்வு, இதை எடுப்பேன் நாங்கள் இப்போதைக்கு, அப்போ அதை பற்றி பேசுவோம்னு சொல்லி ஒரு இதிலே கைச்சாத்திடப்பட்டது. அந்த கைச்சாத்திடப்பட்டது ஒரு தவறான கண்ணோட்டத்திலே தலைவருக்கு அது ஊட்டப்பட்டது அந்த கட்டத்தில். அப்போ அதை நான் தான் தூண்டினவனாக என்னை பார்த்தார்கள். துணையில் நான் அதை பார்க்க அப்படி தூண்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அண்டம்பாலை சிங்கானம் அறிவுரையாக நான் கூறினேன். என்றால் நீண்ட காலம் களத்தில் என்று போராடியன என்ற வகையில், தளபதியாக இருந்தவர் என்ற வகையில் நிறைய விடயங்களை நான் நேரடியாக பார்த்தவன். அப்போ அந்த அடிப்படையில் நான் அவர்களை கையெழுச்சாத்து இடுவதற்கு தூண்டினேன். அது அதே ஒரு பாரிய குற்றமாக என் மீது சுமக்க ஒழிக்கிட்ட காரணத்தால் தான் எனக்கு அந்த அந்த காலத்தில் உண்மையிலேயே அது பிடிக்கவில்லை. அவை அதெல்லாம் நான் தானாக விலகி சென்றனை ஒழிய, விலகி சென்ற பின்பு நான் ஒருபோதுமே இயக்கத்துக்கு எதிராகவோ அல்லது எந்த போராட்டத்துக்கு எதிராகவோ செயற்படவும் இல்லை, ஒன்றுமில்லை. நான் உண்மையிலேயே அண்டை நாடான இந்தியாவில் போய் இருந்து கடைசியாகத்தான், அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தேர்தலில் வெற்றியடைந்த பிற்பாடு நான் வந்தேன். அப்பொழுது தான் என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே உங்களுக்கும் ராஜபக்சக்களுக்கும் இடையில் ஏதாவது ஒரு பெரிய டீல் இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. காரணம், நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற்றதன் பின்னர் தான் நீங்கள் நாடுக்கு திரும்புகிறீர்கள். ஆகவே ஏதேனும் பெரிய டீல்கள் இருந்ததா இதற்கு பின்னால்? இல்லை, எதுவித டீலும் இருக்கவில்லை. அந்த கட்டத்தில் நான் ஒன்றை நிறுத்தி பார்த்தேன். ஏனென்றால் பல போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் மடிந்திருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் மிகவும் வறுமைக்கோட்டிலேயும் வாழ நிற்கதியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நிலையை நாங்கள் அரசியல் ரீதியாக போய் எண்ணளவு அந்த மக்களுக்கு சேவையாற்ற வேணும் என்ற நோக்கத்துடன் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டேனே ஒழிய, மற்றும்படி எதுவித இடையிலும் நாங்கள் பேசவில்லை. அதே போன்று நாங்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் பாரிய வேலை திட்டங்களை, பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தோம். வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம், கட்டுமான பணிகளை நிறைவேற்றினோம், அதே போன்று வாழ்வாதாரத்தை உயர்த்தினோம். இப்படி பல வேலை திட்டங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த நோக்கத்துக்காக தான் வந்தமே ஒழிய வேறு ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், விடுதலை புலிகள் இயக்க தலைவர் மடிந்து கிடந்த போது நீங்கள் தான் அவரை சாட்சியாக நீங்கள் அடையாளம் காண உங்களை அழைத்து செல்கின்றார்கள். அன்று உங்கள் மனநிலைமை எப்படி இருந்தது? காரணம், 20 வருடங்களாக நீங்கள் இயக்கத்தில் சேவையாற்றிருக்கின்றீர்கள், நெருங்கி செயற்பட்டிருக்கிறீர்கள் தளபதியாக. ஆனால் அன்று தலைவரை அப்படி பார்க்கும் போது உங்கள் மனநிலை உறுத்தவில்லையா? உண்மையிலே அந்த செய்தி கேள்விப்பட்டு உண்மையிலே நானும் உண்மையிலே அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் கூடுதல் காலம் பயணித்தவன் நான், என்னை பொறுத்தவரையில். அதே நேரத்தில் அவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் என்ற அடிப்படையில் உண்மையிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அங்கு சென்று பார்த்த பொழுது உண்மையிலே மிகவும் வேதனையாக இருந்தது. ஏனென்றால் அன்று அந்த நான் சொன்ன காரணத்தை அன்று ஏற்றிருந்தால், அதாவது ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் அன்று ஏற்று அதிலே ஒரு உடம்பட்டிருந்தால் இந்த அழிவை தவிர்த்திருக்கலாம் என்ற மனநிலை எனக்கு உண்மையிலே ஏற்பட்டது என்பது உண்மையான விடயம். ஆனால் அதை நான் எதிர்பார்க்காத ஒரு விடயமாகத்தான் அதை இருந்தது. என்ற கடும் மிகவும் வேதனையான நாளாகத்தான் அந்த நாளை நான் பார்க்கின்றேன். இந்த சம்பவங்களுக்கு மத்தியிலே கடந்த மாவீரர் தினத்தன்று ஒரு காணொளி வெளியாகின்றது. சர்வதேச ரீதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது, பெரும் சர்ச்சைக்குள்ளானது. காரணம், விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் அவருடைய மகள் துவாரகா என்று கூறப்படுகின்ற ஒரு பெண்ணை போன்ற ஒருவருடைய குரல் பதிவு காணொளி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது உண்மையா? காரணம் நீங்கள் தான் இறுதி கட்டத்திலே அவரோடு செயற்பட்டிருக்கிறீர்கள். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அது உண்மையிலே ஒரு தவறான விடயம். அது வந்து உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த ஏஐ என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் தான் அது. உண்மையிலே அவர்கள் யுத்தத்தில் மடிந்து விட்டார்கள். அது அது நானும் அறிந்த அளவில் உண்மையிலே மதியக்கா துவாரகா எல்லாரும் மடிந்து விட்டார்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது யார் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது? அதாவது அந்த யுத்த காலத்தில் இருந்த போராளிகள், அவர்களுடைய இறுதி கட்டத்தில் இருந்த போராளிகள் தகவல்களின் படி அவர்கள் உண்மையிலே மடிந்து விட்டார்கள் என்பது உறுதியாக இருக்கின்றது. பொதுவாகவே இது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிலே ஒரு சிலர், அதாவது எல்லா மக்களையும் நான் கூற மாட்டேன், ஏன்னா சிறந்த முறையில் தமிழர்களை உலகுக்கு வாழ்வை காட்டி கொண்டிருப்பவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள், அவர்களை நாங்கள் ஒருபோதுமே குறை கூற முடியாது. இருந்தாலும் அந்த ஒரு சிலர் சில ஏமாற்றி அந்த விடயங்களை மேற்கொள்வதற்கு தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிற காரணங்கள் இருக்கலாம். பிராந்திய பல்லாதிக்கங்களின் ஆதிக்கமும் அதில் இருப்பதாகத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது முன்னாள் போராளிகள் பல பேர் உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். இதற்கு உங்களுடைய பதில்கள் இருக்கின்றன? இல்லை, இங்கே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் கூடுதலே கிழக்கு மாநிலத்தை மையமாக வைத்து ஆரம்பித்து தற்பொழுது வடமாநிலத்திலும் கால் பதித்து செயற்பட தொடங்கியிருக்கின்றோம். பொதுவாக இங்கே இருக்கின்ற போராளிகள் உண்மையிலே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை நான் இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் அங்கவீனமானவர்கள் இருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்து உயிர்களை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள், அப்படியான துன்பத்தில் இருக்கின்றார்கள். உண்மையில் நாங்களும் கடந்த காலங்களில் இயன்றளவு போராளிகளை வாழ வைத்திருக்கின்றோம். தற்பொழுது சிறந்த நிலைக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் கணிசமானவர். ஏன்னா உண்மையிலே அந்த போராட்டத்தில் இருந்த பெண் போராளிகள் கூட பாதிக்கப்பட்டிருந்தார்கள். சமூகத்திலே அவர்களை சமூகம் ஏற்றுக்கொள்வதில் இருந்த பிரச்சனைகளில் இருந்து நிறைய குறைபாடுகள் அதாவது சமூக குறைபாடுகள் காரணமாக பெண் போராளிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அதிலிருந்து விடுபட்டு இந்த மக்கள் தற்பொழுது நிம்மதியான வாழ்க்கையில் வாழ்வது என்பதை இவ்விடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலையில் மக்கள் மத்தியில் இருந்து, அதாவது நாங்கள் போடுகின்ற காணொளிகளுக்கு வருகின்ற ஒரு கருத்துக்கள் அடிப்படையில் நான் ஒரு கேள்வி உங்களுக்கு எடுக்க வேண்டும். பிரபாகரன் அவர்களுடைய ஆயுத போராட்டம் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெறுவதற்கு உரிய வழிமுறை அல்ல என்ற காலம் கடந்த ஞானத்தை நீங்கள் பெற்று 15 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. நீங்கள் எடுத்த அந்த முடிவு சரி என்பதற்கு இந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் முன்வைக்கும் சான்று என்ன? ஆமாம், பொதுவாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே நாங்கள் போராட்டத்தில் இணைந்திருந்தோம். 83, 82 காலப்பகுதியில் பல தலைமைகள் உருவாக்கப்பட்டு பல போராட்டங்கள் குழுக்கள் உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இது தமிழர்களின் துரதிஷ்டம் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒற்றுமையின்மை என்பது எங்களுக்குள்ள பாரிய பிரச்சனை. இன்று அந்த போராட்டம் நாங்கள் ஒரு எதிரியை வென்று எங்களுக்கு ஒரு தாயகத்தை மீட்க வேண்டும் என்ற உணர்வோடு சென்றோம். ஆனால் பிற்பாடு தமிழர்களுக்குள்ளேயே அந்த கொலைகள் படுகொலைகள் எல்லாம் கூடுதலாக இடம்பெற்றுவிட்டது. இதன் காரணமாக தான் பல குழுக்கள் அரசிடமே சரணடைந்து உயிரை காப்பதற்காக சரணடைகின்ற நிலைமையும் ஏற்பட்டது. அதாவது இயக்கத்தினுள்ளே விடுதலை புலி இயக்கம் என்றல்ல, ஏனைய இயக்கங்கள் எல்லாம் கூறுகின்ற, ஏனால் இயக்க மோதல்கள் ஏற்பட்ட காலத்தில் அதில் விடுதலை புலிகள் உண்மையிலே ஒரு ஆதிக்க சக்தியாக வளர்ந்து வருகின்ற காலத்தில் பல இயக்கங்களை தடை செய்யப்பட்ட என்பது வரலாற்று உண்மை. இன்று அவர்கள் ஒரு வழி இல்லாமல் அரசிடம் போய் சரணடைந்த வரலாறும் இருக்கின்றது. அவை இதிலே உண்மையிலே யுத்தத்தில் ஈடுபட்டவர்களும் இன்று அவர்களின் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் வாழ்க்கை தரம் மிகவும் கீழே இருக்கின்றது. யுத்தத்தை அவதானித்தவர்களின் வாழ்க்கை தரம் தற்போது உயர்ந்திருக்கின்றது. இதை நாங்கள் வேதனையோடு குறிப்பிடுகின்றோம். ஆகவே இந்த காலகட்டம் என்பது உண்மையிலே அந்த பேச்சுவார்த்தை எந்த ஒரு போராட்டமாக இருந்தால் உலகத்தில் ஆயுத போராட்டமாக வடிவமைத்து அது அரசியல் மயமாக்கப்பட்டு மாறுகின்ற பொழுதுதான் அந்த லட்சியத்தை அடைய முடியும். அல்லது எந்த போராட்டமே வெற்றியடைந்த வரலாறு இல்லை. ஆகவே எங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்தது அதை ஏற்றுக்கொள்வதற்கு. இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது, அது உடைந்து போனது. அதே போன்று இறுதியாக ஸ்காண்டினேவியன் என்ற நாடுகளுடைய நடுநிலைமையோடு வந்த பேச்சுவார்த்தை மிகவும் சிறந்த ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதுவும் தோல்வியடைந்த பிற்பாடு உண்மையிலே பெரிய பாதிப்பை கொடுத்தது என்பது எதுவாக இருந்தால் ஆரம்பத்தில் இந்திய அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு அளித்தது உண்மை. எங்களுக்கு பயிற்சி தந்து ஆயுதம் தந்து போராட்டத்தை ஏற்படுத்தியவர்கள் பெரும்பான்மை பங்குடையது இந்தியா. எப்பொழுதும் ராஜீவ்காந்தி அவர்களின் கொலை நடந்ததோ அதன் பிற்பாடு இந்தியா பயங்கரவாதிகளாக தான் விடுதலை புலி இயக்கத்தை அறிவித்திருந்தது. அன்றே அந்த போராட்டம் உண்மையிலே ஒரு வெல்லக்கூடிய போராட்டமாக பார்க்கப்படவில்லை என்றால் அதை அந்த மாலசிங் அண்ணன் கூட உணர்ந்திருந்தார். அதை நாங்கள் தலைவருக்கு பல தடவைகள் உணர்த்தியிருக்கின்றோம். உண்மையிலே அந்த கட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையில் அன்று இருக்கவில்லை. அதனால் தான் அந்த தோல்விகள் ஏற்பட்டது காரணம். நீங்கள் இப்பொழுது ஒரு முடிவை எடுக்கின்றீர்கள் இயக்கத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கும் போது. ஆனால் இந்த முடிவை குறித்து அன்று தலைவரிடம் நீங்கள் சென்று தனிப்பட்ட ரீதியில் பேசவில்லை அல்லது உங்களுக்கு இயக்கத்திலே ஒரு மாற்றம் தெரிந்திருக்கலாம் இந்த மாற்றம் வேண்டாம் என்று ஒரு கருத்தை நீங்கள் சென்று தலைவரிடம் கூறவில்லையா இல்லை அது பொதுவாக உங்களுக்கு தெரியும் அன்றிருந்த சூழல் அன்று நாங்கள் ஒஸ்லோவிலே இருந்து வருகின்ற பொழுது பாலானன் அந்த கைச்சாத்திட்ட பத்திரத்தை தலைவரிடம் கொடுக்கும்படி கூறினார் அதை நானும் தமிழ்ச்செல்வன் அவர்களும் கொண்டு கொடுத்தோம் கொடுக்கின்ற பொழுது அதற்கிடையில் யாரோ அவருக்கு தகவலை கொடுத்திருந்தார்கள் இது காரணமாக இதிலே இதை கையெழுத்து வைப்பதற்கு தூண்டினார் என்று ஒரு காரணத்தை அப்போ உடனடியாக அன்று அனைத்து தளபதிகளும் கூட்டப்பட்டு அன்று அந்த கூட்டத்தில் உரையாடி இருக்கின்ற பொழுது தலைவர் கூறினார் இது இதில் கருணாமானும் முக்கிய பங்கு வைத்திருக்கான் உண்மையில் எனக்கு பங்கு இல்லை அதில் அது நான் ஒரு ஆலோசனையாக கூறினேன் என்ன போராளிகளை காப்பாற்ற வேண்டும் தலைவரை காப்பாற்ற வேண்டும் வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம் என்ற நோக்கத்தோடு தான் நன்று நான் அதை கூறினேன் ஒழிய மற்றும்படி எதுவித காரணமும் இருக்கவில்லை அப்பொழுது அந்த தலைவரால் பேசப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் ஒரே ஒரு கருத்தை பாவித்தார் அதாவது மத்தியாவம் அன்று எனக்கு அப்படித்தான் துருவம் செய்தவர் இன்றைக்கு கருணாமானும் அப்படித்தான் துருவம் செய்திருக்கார் அப்போ நான் உடனே எழும்பி கதைத்தேன் அந்த இடத்தில் ஆனால் நான் ஒரு நாள் உங்களுக்கு துறவம் செய்யலை யுத்தத்தில் உங்களுக்கும் இந்த இத்தனை வெற்றிகளை கிட்டி தந்திருக்கேன் உங்களை போராட்டத்தில் இருந்திருக்கேன் ஒரு நாளும் உங்களை துறவம் நினைச்சதில்லை இப்போயும் துருவமாக நாங்கள் ஒன்றுமே செய்யலை கையெழுத்து வைக்கிறது நான் தூண்டினது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆகவே அதை நீங்கள் அது இது பாரிய விளக்கம் இது தேவை என்றால் அந்த மாலசிங்கானான் அவர்களை அழைத்து நீங்கள் விளக்கத்தை அறிந்து கொள்கின்ற விடயத்தை நான் கூறினேன் இருந்தாலும் எனக்கு அந்த மனதிலே அந்த தாக்கம் ஏற்பட்டது என்றால் நான் இந்திய படை இருந்த காலத்தில் தலைவரை சென்று காப்பாற்றியவன் நான் தான் மல்லாத்து காட்டிலே பல நூற்றுக்கணக்கான போராளியை அழைத்து கொண்டு பாரிய அளவில் யுத்தம் செய்து அன்று அந்த தலைவரை காப்பாற்றினோம் அதே போன்று ஒவ்வொரு நெருக்கங்கள் வார பொழுதும் தலைவருடன் உடன் இருந்தவன் நான் அந்த அடிப்படையில் அவரை ஒருபோதுமே நாங்கள் ஒரு துரோகம் செய்ய உண்ட எண்ணமே எங்களுக்கு எழவில்லை ஆகவே அன்று அவர் என்னை இவ்வாறு கூறியது என்பதில் ஒரு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே அதை நான் மறுநாள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்து இருந்து நான் கூறினேன் இந்த பேச்சுவார்த்தையில் நான் பங்கு பெற்றவில்லை என்றால் இதை ஒப்பந்தத்தை கிழித்தறிவு என்பது முடியாத விடயம் என்ற ஒரு சர்வதேச அரங்கில் இடம்பெற்ற விடயம் அதை எல்லாரும் கிழித்தறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் கூறினேன் நான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை நீங்கள் நடத்துங்கள் இதுதான் அந்த உண்மையான சம்பவம் அந்த இடத்தில் நடந்தது சார் இப்பொழுது நீங்கள் இவற்றுக்கு பின்னால் ராஜபக்சவினரோடு நெருங்கி செயற்படுகின்றீர்கள் ராஜபக்சவினர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு அரசாங்க ரீதியாக பல பதவிகளையும் கொடுத்து உங்களோட அரசியல் பயணத்தை நகர் செல்ல உதவுகின்றார்கள் பின்னர் என்ன நடந்தது இப்பொழுது இல்லை நான் ஒருபோதுமே மஹிந்த ராஜபக்ச அவர்களை குற்றம் சாட்டப் போவதில்லை என்றால் அவர் ஒரு சிறந்த தலைவர் என்று தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஏனையவர்கள் அவரின் சகோதரர்களின் செயற்பாடுகள் அவர்களின் அந்த நடத்தைகள் காரணமாகத்தான் இன்று அவர் மீது மக்கள் வெறுக்க தொடங்கினார்கள் அதாவது சிங்கள மக்களை வெறுப்படைந்தார்கள் உண்மையிலே அவர் எனது அரசியல் பயணத்துக்கு ஊக்கமளித்தவர் என்பதை நான் இவ்விடத்தில் கூறிக்கொள்கிறேன் என்றால் ஒருபோதுமே அவர் என்னிடம் நீங்கள் யுத்தம் நடக்கின்ற பகுதிக்கு செல்லுங்கள் பிரதேசங்களை காட்டித்தாருங்கள் அப்படின்னு ஒருபோதுமே கேட்டது கிடையாது ஆனால் என்னை ஒரு அரசியல்வாதி ஆக்கணும் என்றதில் அவர் மும்முரமாக நின்றார் அந்த அடிப்படையில் தேசிய பட்டியலில் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார் மீண்டும் அனுப்பினார் 2 தடவை அவை அந்த வகையிலே அவர் சிறந்த நடவடிக்கை உடையவராக தான் இருந்தார் ஆனால் காலப்போக்கில் அவரின் சுற்றியிருந்தவர்களின் அராஜக போக்குகள் மற்றும் சில பிள்ளையான நடவடிக்கை காரணமாகத்தான் அந்த கசப்புணர்வு ஏற்பட்டது இப்பொழுது உங்களுடைய அரசியல் பயணம் தமிழ் தேசியம் சார்ந்ததா அல்லது இந்த ராஜபக்சனுடைய அவர்களுடைய கொள்கைக்கேற்ப நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா இல்லை உண்மையிலே எங்களுடைய அரசியல் பயணம் என்பது நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த பயணமாக தான் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்றால் எனக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் இந்த அரசியல் கட்சிகள் பொதுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது சிதைவடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அந்த இடைவெளிகளை நிரப்பி இன்று தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கு சிறந்த தலைவர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் என்றால் எனக்கு நீண்ட அனுபவம் இருக்கின்றது உண்மையிலே நான் கிட்டத்தட்ட 24 வருடங்கள் போராட்டத்தில் இருந்தவன் அதே போன்று உலக அளவிலே பேச்சுவார்த்தைக்கு சென்று தமிழ் மக்களுக்காக பேசிய ஒருவன் அதே போன்று பாராளுமன்றத்தில் 2 முறை இருந்திருக்கின்றேன் அவை சிறந்த அனுபவங்கள் இருக்கின்றது அவை இந்த அனுபவத்தை எங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் பல தலைவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் நான் உண்மையிலே இன்று எங்களுடைய கட்சி இலங்கை இருக்கின்ற தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஒழிய பிராந்திய நோக்கமோ பிரதேசவாதமோ அடுத்த கட்சி என்ற வடமானத்திலேயும் நாங்கள் வேலைத்திட்டங்களை விஸ்தரிக்கின்றோம் அதே போன்று தான் நான் உண்மையிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய கட்சிக்கு நிச்சயமாக நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்றால் இந்த கட்டத்திலே தமிழ் தேசியம் என்பது மறைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அவை அதை நினைவுபடுத்தி இன்று நாங்கள் தமிழ் மக்களின் அந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய காலகட்டத்தில் தற்பொழுது இருக்கின்றோம் என்ற முக்கியமான காலகட்டம் இன்று அரசு வந்து எங்கள் தமிழர் தலைவர்களை பார்த்து வேடிக்கையாக பார்க்கின்றது என்றால் ஒற்றுமையின்மை ஆளால் விமர்சிப்பது அரசியல் தலைவர்களுக்குள்ளேயே விமர்சனங்கள் அவை இவற்றை தவிர்த்து சிறந்த ஒரு தனித்துவமான ஒற்றுமையுடன் செயற்படுவமாக இருந்தால் இந்த நாங்களும் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். பொதுவாக இந்த போராட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் டெல்லோ இப்பியலோ பிளட் போன்ற கட்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பே தற்பொழுது விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். சுமேந்திரன் பல தடவை சுமேந்திரன் அவர்களை விமர்சித்திருக்கின்றார். ஆகவே இது போன்ற கட்சிகள் உண்மையிலே ஒற்றுமையாக வேண்டும். ஒற்றுமையாகின்ற பொழுதுதான் அந்த தமிழ் தேசியம் என்பது காப்பாற்றப்படும். என்றால் எல்லாருமே போராட்டத்தில் இருந்தவர்கள் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் சிறந்த முறையில் விளங்கும் என்பதையும் இடத்திலே கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது பதவியேற்றிருக்கின்றார். வாக்குகளால் வெற்றியிட்டிருக்கின்றார். ஆனால் நம்பியிருந்த அந்த சுமந்திரன் அவர்கள் தோல்வி அடைகின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றது? உண்மையிலே இதுவரையும் நான் உண்மையிலே ஒரு தமிழ் மக்களின் தலைவர்களாக நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னால் சுமந்திரன் என்பவருக்கு வடகிழக்கு தமிழர்களை பற்றிய உணர்வோ செயற்பாடோ எதுவுமே தெரியாதவர். அவர் கொழும்பிலே வாழ்ந்தவர், அதே போன்று சிறிதரம் போன்றவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடையாளத்தினூடாக பாராளுமன்றத்துக்கு சென்றார்கள் ஒழியே அவர்களும் யுத்தம் நடக்கின்ற காலத்திலே பதுங்கி இருந்தவர்கள் தான். ஒருபோதுமே யுத்தத்துக்கு ஆதரவு தரவும் இல்லை, அதே நேரத்தில் யுத்தத்தில் ஈடுபடவும் இல்லை அந்த பன்னி பிரதேசத்தில். ஆகவே தற்பொழுது இந்த ஜென்ரேஷன் மாறிக்கொண்டிருக்கு, அதாவது இந்த இளை தலைமுறைகள் மாறிக்கொண்டிருக்க காரணத்தால் இவ்வாறான தலைமைப்பிடங்கள் வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே மாவே சேனாசிர் அவர்களை நான் மதிக்கின்ற ஒருவர். ஏன்னா அவர் ஒரு சிறந்த தலைவர். உண்மையிலே அந்த வாய்ப்பு இருந்தது. அவரை மீண்டும் அவர்கள் தலைவராக வைத்து செயற்பட்டிருந்தால் இந்த கட்சி உண்மையாக இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கும். அவை தற்பொழுது அது சிதைவடைந்து போவதுக்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது. ரைட். இதே போன்று நான் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு கேள்வியை நான் உங்களுக்காக எடுத்திருக்கின்றேன். கிழக்கில் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான படுகொலைகளுக்கு பிரதான காரணகர்த்தவாக நீங்கள் இருப்பதாக விமர்சனங்கள் உள்ளன. கிழக்கில் அந்த மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான நல்லுறவுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இல்லை, உண்மையிலே அது ஒரு தவறான கருத்து. அது விடுதலை புலி இயக்கம் என்பது முஸ்லீம் மக்களை படுகொலை செய்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது முடியும். ஏன்னா அந்த யுத்த காலத்திலே இரண்டு சமூகங்களையும் பிரிப்பதற்காக பல சதி முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டது என்றது. நாங்கள் உண்மையிலே விடுதலை புலி இயக்கம் என்பது முஸ்லீம் மக்களை பொறுத்திருந்தால் யாழ்ப்பாணத்தில் அந்த மக்களை நாங்கள் வெளியேற்றிக்க வேண்டிய தேவையில்லை, அவர்களை படுகொலை செய்திருக்கலாம். ஆண்டு நாங்கள் எதுவித உயிர் பாதுகாப்பும் இல்லாமல் வெளியேற்றினோம். அவை அது ஒரு தவறான கருத்து. அதன் பிற்பாடு இன்று உண்மையிலே இன்று நான் மிகவும் எங்களுடைய தமிழ் மக்களின் தனித்துவத்தை பேணுவதற்காக வாத பிரதிவாதங்களை நாங்கள் வைப்பது உண்மை, அதை நாங்கள் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை. இருந்தாலும் முஸ்லீம் தலைவருடன் மிகவும் நெருக்கமான உறவை கொண்டாடுகின்றோம். பொதுவாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலிஷார் மௌலானா, அதே போன்று கிஸ்புல்லா போன்றவர்கள், அதாவுல்லா போன்றவர்கள்லாம் உறவாகத்தான் இருக்கின்றோம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. என்றால் ஒரு காலத்தில் இன்னொரு வன்முறை வருவதற்கு நாங்கள் உண்மையிலே இரண்டு சமூகம் இடமளிக்கக்கூடாது என்பது எனது கருத்து. இப்பொழுது உங்களுக்கு சொந்த மாவட்டமான இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே கால்நடை பண்ணையாளர்கள் பெரும் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். இப்பொழுது தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சனை பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. அவர்களும் பல ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். இது தொடர்பில் உங்களுடைய என்னப்பாடு என்ன? உண்மையிலே அது உண்மையான விடயம். என்றால் எங்களுடைய பண்ணையாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக வந்தாலும் விளைச்சித்தாண்டி சந்திவலி மோடாஞ்சல் போன்ற மக்களின் கால்நடைகள், பெரும்பாலான கால்நடைகள் அந்த மயிலத்தம்படி பிரதேசத்திலே மேய்க்கப்பட்டு வந்த வரலாறு இருக்கின்ற வரலாறு. ஆனால் தற்பொழுது அங்குள்ள சில மதவாதிகள் அந்த அப்பாவி சிங்கள மக்களை தூண்டிவிட்டு அதில் ஒரு பிணக்கப்பாடை உருவாக்குவதற்கு பிணக்குகளை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுறார். இதை உண்மையை நிறுத்த வேண்டும். ஏன்டா எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை, மாவட்ட எல்லைகளை பொறுத்தவரையில் அந்தந்த மாவட்ட எல்லைக்குள் வருபவர்கள் உண்மையை அத்துமுறியவர்கள் தான். அதை நாங்கள் இது பண்ணணும். அதை உண்மையிலே தீர்க்கப்பட்டிருக்கலாம். என்ன காரணம் என்றால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே ஒற்றுமை இல்லை. இவர்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தோடு போய் ஜனாதிபதியை சந்தித்து ஆழமான அணித்தரமாக கதைத்தால் அந்த எல்லைகளை வகுத்து கொடுப்பதில் எதுவித பிரச்சனையும் இராது. இது நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிறது. மாறாக என்ன இருந்தார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளை விமர்சிக்கின்ற களமாகத்தான் பாராளுமன்றத்தை பயன்படுத்துகின்றார்கள் ஒழிய அது ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு உயரிய சபை என்பதை மறந்து விடுகின்றார்கள். அவை இதை இந்த அநாகரிகமான செயல்களை நிறுத்தி உண்மையிலே அனைத்து பாராளுமன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், ஏனைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், இணைந்து செயற்படுபவர்கள் இருந்தால் ஒரு தீர்வை கொண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கருணா அம்மான் அவர்கள் கடந்த காலங்களில் அதாவது கடந்த ஒரு சில வருடங்களாக அரசியல் பிரவேசம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அரசாங்கத்திற்குள்ளே, அதாவது நீங்கள் இருந்த உங்களுடைய அரசாங்கத்திற்குள்ளே உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. காரணம் ராஜபக்ஷக்கள், நீங்கள் சிங்களவர்களுக்கு எதிராக போராடியவர்கள், உங்களை ஒரு தீவிரவாதியாகத்தான் பல பேர் பார்த்தார்கள். அதை குற்றம் சாட்டி உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை உருவாக்கி உங்களை புறம் தள்ளியதாக ஒரு கருத்து இருக்கிறது. உண்மையிலேயே தவறான கருத்து. அவ்வாறு ஒரு நிலை எனக்கு உண்மையுமே ஏற்படவில்லை. நான் அரசியல் கட்சி தொடங்குகின்ற பொழுது நான் அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடம் கூறினேன். நான் தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போனோம்ண்டு அவர் அதை வாழ்த்து தெரிவித்து உண்மையிலே அந்த கட்சியை தொடங்குவதற்கு எங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தினாரே ஒழிய மாறாக எதுவித பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் ராஜபக்ஷ உங்களை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவரோடு இருந்த ஏனையவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பை வெளியிட்டார்கள் தானே இல்லையா? இல்லை, எதிர்ப்பு இருக்கலாம், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு அரசியல் கட்சி என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஆதரிப்பார்கள் மக்கள், எதிர்ப்பார்கள், அது வளமையான விடயம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவ்வாறான பாரிய தாக்கம் அதிலே சிங்கள மக்கள் மத்தியிலே ஏற்படவில்லை என்றால் நான் பாராளுமன்றத்தில் இருந்த காலத்திலே நான் பார்த்துருக்கின்றேன். மிகவும் அவர்கள் உண்மையிலே இருக்கும்போது தான் பழகி வந்திருக்கின்றார்கள். அவை இது ஒரு நான் மட்டும் உதாரணம் அல்ல, எத்தனையோ போராளி கட்சி தலைவர்கள் இன்று அரசியல் கட்சியாக உருவெடுத்து இந்த செயற்பட்டு வருகின்றார்கள். அதே போன்று தான் சிங்கள மக்கள் மத்தியிலே ஏபியினர் போராட்டினார்கள், அவர்களும் இன்று அரசியல் கட்சியில் ஈடுபட்டு இன்று அரசியல் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். அவை இது ஒரு புது விடயமாக இல்லை. கருணாமனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அரசியலிலே? ஆமாம், நாங்கள் தற்பொழுது எங்களுடைய கட்சி செயற்பாடுகளை விஸ்தரிக்கின்றோம். அனைத்து மாவட்டங்களிலும் விரைவாக தொடங்குவதற்கு திட்டமிட்டு தற்பொழுது அமைப்பாளர்களை தெரிவு செய்திருக்கின்றோம். வரப்போன்ற தேர்தல்களிலே நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை இவ்விடத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக நாம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த முறை போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அம்பாறை மாவட்டத்திலே முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சங்கரனன் தலைமையிலே நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அதேபோன்று பந்தி பிரதேசத்தில் நாங்கள் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோன்று ஜனாதிபதி தேர்தல் விடயமாக நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஏன்னால் சில வேளை ஜனாதிபதி தேர்தல் தான் முதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவை அந்த காலகட்டம் நெருங்குகின்ற பொழுது நாங்கள் அவர்களுடன் பேசி முடிவுகளை மேற்கொள்வோம். உங்களுக்கு ஏன் பிள்ளையான் அவர்களோடு இணைந்து செயற்பட முடியாது? இல்லை, நாங்கள் எவரிடமும் நாங்கள் இணைந்து செயற்பட முடியாது என்று கூறவில்லை. என்றால் எல்லாரும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏன்றால் இது ஒரு முக்கியமான காலகட்டம். அவை பிள்ளையான் என்பதை பற்றி கூட நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதில்லை. சேருகின்ற வாய்ப்பு வந்தால் நாங்கள் உண்மையிலே அனைவரும் இப்போ தற்பொழுது எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வியாழந்திரன் அறிக்கை விட்டிருக்கின்றார், நாங்கள் அம்மானிடமும் சேர்ந்து பயணிப்போம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போன்று தான் அவ்வாறான முதிர்ந்த தலைவர்கள் உருவாகின்ற பொழுது தான் அந்த முற்போக்கு சிந்தனைகள் உருவாகும். அந்த இடத்துல நான் உண்மையிலே அவர் வியாழந்திரன் அமைச்சர் அவர்களை உண்மையிலே நான் பாராட்டுவேன். என்றால் அவர் சிறந்த தெளிவோடு அந்த கருத்துக்கள். அதே போன்று அவர் பாராளுமன்றத்திலையும் சிறந்த முறையில் தான் செயற்படுகின்றார். ஏனையவர்களை விட அவர் ஒரு முதிர்ந்தவராகத்தான் இருக்கின்றார். அவர் இதே போன்று அனைவரும் ஒரு முதிர்ச்சியடைந்த நிலையில் வருவார்களாக இருந்தால் அனைவரும் சேர்ந்து போவது என்பது உண்மையிலே சிறந்த ஒரு விடயம். அதைத்தான் நான் பார்க்குறேன். என்னுடைய இறுதி கேள்வி, இப்பொழுது கருணா அம்மான் அவர்கள் மீது இருக்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு தான் நீங்கள் ஒரு தமிழின துரோகி என்ற பெயர் இன்னமும் உங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே இந்த பெயரை வைத்து கொண்டு உங்களுக்கு எதிர்கால அரசியலில் நகர்ந்து செல்ல முடியுமா? தமிழ் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெற முடியுமா? நிச்சயமாக பெற முடியும். ஏனென்றால் நாங்கள் கிட்டத்தட்டத்தில் அம்பாறை மாவட்டத்திலே 35,000 வாக்குகளை முதல் நான் தேர்தலில் போட்டியிட்டது அதுதான். அந்த முதல் தேர்தலில் 35,000 வாக்குகளை அந்த மக்கள் அள்ளி வழங்கியிருந்தார்கள். அதே போன்று களத்திலே வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலான மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இன்று அவர்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பது அல்லது நிறைய போராளிகள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பது என்பது என்னால் இடம்பெற்ற செயற்பாடுகள் அல்லது இன்னும் போராடி கொண்டு இருந்தோம்னா ஒரு தமிழனும் இருந்திருக்க மாட்டோம், எல்லாரும் அழிந்து தான் போயிருப்போம். அதே போன்று என்ற கருத்தை அன்று ஏற்றிருந்தால் அந்த அழிவுகளை நாங்கள் தவிர்த்திருக்கலாம். இதை தற்பொழுது புலம்பெய்து வாழ்கின்ற மக்கள் அனைத்து மக்களும் தற்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இபிஆர்எல் அரசியல் கட்சியை துறை என்றார்கள், சுரேஷ் பிரபந்தனை துறை என்றார்கள், டக்லேஷை துறை என்றார்கள், சித்தார்த்தன் அவர்களை துறை என்றார்கள். ஆனால் இன்று அவர்கள் மக்கள் மத்தியிலே வென்று இன்று அவர்களின் வெற்றியை நிறுவி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய கட்சியும் அந்த போராட்டத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதற்காக எங்களை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்ப்பதை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்சி இடையிலே காணாமல் போய்விடுகின்றதே? இல்லை இல்லை, நாங்கள் காணாமல் போகவில்லை. என்றால் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டு எங்களை தயார்படுத்துவதற்கான காலநிலத்தை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். அதாவது பழமொழி இருக்கின்றது, நிறைவாகும் வரை மறைவாக இருந்தது. அவை அந்த துணிப்பட தற்பொழுது நாங்கள் மீண்டும் ஆரம்பித்தோம். உங்களிடம் கேட்க வேண்டிய மற்றொரு கேள்விதான், இப்பொழுது இலங்கை அரசியலை பார்க்கும்போது மக்கள் மிகுந்த தெளிவுடன் இருக்கின்றார்கள். மக்கள் நேரடியாக விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார்கள். காரணம், உதாரணமாக பார்க்க போனால் கடந்த வாரம் ராஜபக்சோட நெருங்கிய நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த ஒரு வாகன விபத்தில் உயிரிழக்கின்றார். ஆகவே இவருடைய மரணம் சமூக வலைத்தளங்களில் பலரும் கேள்விக்குள்ளாக்கினார்கள். காரணம், அவருடைய நடத்தை அவ்வாறு அந்த நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அவருக்கு இருந்தும் கூட அவருக்கு ஒரு நிம்மதியற்ற நிலையைத்தான் சமூக வலைத்தளங்களிலே காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த நிலைமையானது இந்த பதிவுகளின் கீழே பார்க்கும்போது 225 பேருக்கும் தான் இவர்கள் இப்படி எழுதுகின்றார்கள். குறிப்பாக மிக முக்கியமாக முட்டுக்கட்சிக்காரர்கள், முட்டுக்கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள், ராஜபக்சக்கு ஆதரவாக இருப்பவர்கள். காரணம், ராஜபக்சக்களையே அவர்கள் திட்டும் அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நீங்கள் கூட அந்த வரிசையில் இருப்பீர்கள். ஆமாம், உண்மையிலே இறந்தவர்களை பற்றி நாங்கள் குறைத்து மதிப்பிடுவது விமர்சிப்பது அவ்வளவு அழகல்ல. இருந்தாலும் என்றால் அவர்களின் செயற்பாடுகள் கடந்த கால செயற்பாடுகள் கொஞ்சம் பிழையான விதத்தில் சிங்கள மக்களால் பார்க்கப்பட்டது என்பது உண்மை. என்றால் அந்த அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ வந்ததின் பிற்பாடு பல தலைவர்கள் உண்மையிலே பிழையான நடவடிக்கையில் ஈடுபட்டு அதாவது மக்களால் வெறுக்கப்பட்டது என்பது உண்மையான விடயம். அந்த விதத்திலே அந்த இதை வந்து உண்மையிலே பல மக்கள் அதை வெறுப்பை தெரிவித்திருந்தார்கள். உண்மையிலே அதை நாங்கள் மரணம் அடைந்த பிறகு ஒருவரை விமர்சிப்பது அவ்வளோ அழகல் என்பதை இடத்தில் நான் மீண்டும் கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று அந்த விமர்சனங்களை அதாவது எங்கள் மீது விமர்சனங்கள் வருமா இருந்தால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். என்றால் எங்களை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும், மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் தற்பொழுது நீங்கள் கூறிய போன்று சோசியல் மீடியா என்பது மிகவும் வலுவான ஊடகமாக மக்கள் மத்தியிலே தற்பொழுது இருக்கின்றது, எதையுமே மறைக்க முடியாது. அவை அந்த விதத்திலே வருகின்ற விமர்சனங்களை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை மாற்றியமைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ரைட். அடுத்தாக இலங்கை அரசியலே ஒரு சில அரசியல்வாதிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய புகைப்படங்கள் நான் சிலவற்றை காட்டுவேன். நீங்கள் அவர்களை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட எண்ணம் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். தயாரா? ரைட். மஹிந்த ராஜபக்ஷ. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆளுமையான தலைவர், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் அவர் மக்களோட அன்பாக பழகி செயற்பட்டவர் என்பதில் எதுவித மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று கடந்த காலத்தில் எங்களுக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்காக பல்லாயிரக்கணக்கான நிதிகளை ஒதுக்கி தந்து இந்த மக்களுக்காக சேவையாற்றியவர். அவரின் காலத்தில் தான் இந்த பாலங்கள் பாதைகள் அனைத்தும் அபிவிருத்தி அடைந்தது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலே அவர் தனித்து முடிவெடுத்திருந்தால் அவர் இன்றும் மக்கள் மத்தியிலே தலைவராக இருந்திருப்பார் என்பது என்னுடைய கருத்து. கோட்டாபய ராஜபக்ஷ அவரை ஒருபோதுமே நாங்கள் அரசியல் தலைவர்களாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை. என்றால் அவரின் அந்த முதிர்ச்சி என்பது அவர் வயது வந்திருந்தாலும் அந்த முதிர்ச்சியற்ற நிலை தான் அவர்கள் காணப்பட்டது. வேறு வழி இல்லாமல் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அன்று நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவாக செயற்பட்டது என்பது உண்மையான விடயம். ஆனால் தனிப்பட்ட என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஆணவம் பிடித்து செயற்பட்டதால் இன்று அந்த அனுபவத்தை அவர் உணர்ந்து கொண்டிருக்கின்றார். சரத் வீரசேகர். சரத் வீரசேகர என்பவர் உதவி சிங்கள மக்கள் மத்தியிலே பிரபலியம் அடைய வேண்டும் என்பதற்காக இன்று சில இனவாத கருத்துக்களை விதைத்து கொண்டிருக்கின்றார். அவர் தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக இன்று தமிழ் மக்கள் பிரதேசங்களிலே தமிழ் மக்களை விமர்சிப்பதில் ஈடுபட்டிருக்கிறார். உண்மையிலே அதை தவிர்ப்பாராக இருந்தால் அவர் சிங்கள மக்கள் மத்தியிலே செயற்படக்கூடிய ஒருவர். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ். சஜித் பிரேமதாஸ் உண்மையிலே ஒரு சிறந்த அரசியல் பின்னணியை உடையவர். ஆனால் அவரின் ஆளுமை என்பது உண்மையிலே இன்னும் அவர் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அவருடைய தந்தையாருடன் ஒப்பிடுகின்ற பொழுது அவருடைய ஆளுமை இன்னும் காணாமல் இருக்கின்றது என்பதை நான் இவ்விடத்தில் கூறிக்கொள்கின்றேன். என்றால் அவர் ஆளுமை மிக்க தலைவராக அன்று பிரேமதாஸ் அவர்கள் இருந்தார் என்பதை இவ்விடத்தில் நினைவுபடுத்துகின்றோம். பிள்ளையான். இவர்கள் உண்மையிலே ஒரு சந்தர்ப்பவாத சந்தர்ப்பங்கள் காரணமாக உண்மையிலே முன்னிலையில் வந்தவர்கள். அதாவது அந்த கட்சிகளை தொடங்கி அதே நேரத்தில் அவர்கள் பிராந்திய பிரதேசவாதம் கொண்ட கருத்துக்களை இன்னும் இன்னும் வெளியிடுவது என்பதை நான் உண்மையிலே ஏற்கவில்லை. ஆனால் அவரும் இன்னும் அரசியல் ரீதியாக இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டிய நிலைகள் இருக்கின்றது. என்றால் அவர்களின் கருத்து பிரிவுகள் வார்த்தை பிரிவுகள் மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சாணக்கியன். சாணக்கியனை பொறுத்தவரையில் ஒரு வளர்ந்து வருகின்ற இளம் தலைவர். அவருக்கும் அதே உரையுடைய தான் நான் கூற விரும்புகிறேன். என்றால் அவரின் பாட்டனார் என்பவர் ராசமாணிக்கம் மிகவும் சிறந்த தலைவராக இருந்தார். அதே போன்று சாணக்கியனுக்கும் ஆளுமை இருக்கின்றது. ஆனால் இன்னும் அனுபவம் பெற வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. என்றால் அவரின் வார்த்தை பிரயோகங்களை அவர் மாற்றியமைக்க வேண்டும். அண்மையிலே ஒரு அரசு அதிபர் காரியாலயத்திலே கூட பாரிய சத்தம் விட்டு அவ்வாறான நிலைகள் ஏற்பட்டிருந்தது. அதை உண்மையிலே மாற்றிக்கொண்டு வருவாராக இருந்தால் அவர் உண்மையிலே ஒரு சிறந்த தலைவராக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சுமந்திரன். சுமந்திரனை பொறுத்தவரையில் நான் உண்மையிலே அவரை ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்றால் அவர் சிங்கள தலைவர்களுடன் சேர்ந்து அங்கால் பின்கதவால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு தமிழ் மக்களுக்கு தான் ஒரு தேசியவாதி என்பதை காட்டிக்கொண்டிருக்கின்றார். அதன் வெளிப்பாடு தான் அவர் தற்பொழுது தமிழரசு கட்சியிலே தோல்வியடைந்திருப்பது என்பதை காட்டுகின்றது. ஸ்ரீதரன். ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் உண்மையிலே அவரை கடந்த காலத்தில் ஒரு தேசியவாதி என்று நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்றால் யுத்த காலத்தில் அவர் எதுவித பங்களிப்பும் செய்யாதவர், பதுங்கியிருந்தவர். அவர் உண்மையிலே இப்போ தலைவராக வந்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அவர் ஆளுமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை. அவை காலம்தான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். விடுதலை புலிகள் இயக்க தலைவரை பொறுத்தவரை நான் ஒருபோதுமே குறை கூறுவதில்லை. என்றால் அவர் ஒரு ஆளுமை மிக்க செயற்பாடுடையவர். உலகத்தையே ஒரு கட்டியாண்ட பெருமைக்குரியவராக தான் நான் பார்க்கின்றேன். என்றால் இது தமிழ் மக்கள் என்பது இங்கு வாழுகின்றார்கள் என்பதை உலகத்துக்கு எடுத்துக்காட்டியவர் தலைவர் பெறுவார். அதை மறப்பதற்கில்லை. உங்களுக்கு ஒரு மனவர்த்தம் இருக்கின்றதா தலைவரை? ஆமாம், தொடர்ந்து மனவர்த்தம் இருக்கின்றது. என்றால் அந்த நான் கூறிய கருத்துக்களை அவர் உண்மையிலே ஒவ்வொரு கருத்துக்களையும் ஏற்கின்றவர். கடந்த 24 வருடமாக அவரிடம் பயணித்திருக்கின்றேன் கூறுவார். நான் இறுதி கட்டத்தில் உண்மையிலே அவர் நான் கூறிய அந்த கருத்தை ஏற்கவில்லை. அதன் பலன்தான் அந்த அழிவுக்கு காரணமாக அமைந்தது. இவ்விடுதலை தலைவர் இன்று இருந்திருந்தால், இன்று இலங்கையில் இருந்திருந்தால் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும்? இல்லை, உண்மையிலே நாங்கள் ஒரு தனி நாடு வேணுமென்ற நோக்கத்துடன் போரிட்டு நாங்கள் அந்த போராட்டத்தின் தன்மை மாற்றமடைந்தது. அதாவது இந்திய அரசாங்கத்திலே எதிர்ப்பை சம்பாதித்திலிருந்து அந்த போராட்டம் தனி நாடாகும் என்பது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாக இருந்த காலகட்டம். இன்று அதை தவிர்த்து அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தையிலே அந்த தீர்வுகளை பெற்றிருந்தால், இன்று தலைவர் இங்கு இருந்திருந்தால், இன்னும் எங்களுடைய சமூகம் எத்தனையோ மடங்கு உயர்வடைந்து இன்று ஒழுக்கமிக்க சமூகமாக மாற்றமடைந்திருக்கும். என்றால் இன்று இளைஞர்கள் மத்தியிலே போதைப்பொருள் பாவனைகள், போதை வஸ்துகள் பாவனைகள் என்பது அதிகரித்திருக்கின்றது. இதால் பல குடும்பங்கள் சீரழிந்து போன்ற நிலையும் இருக்கின்றது. அவை இவையெல்லாம் மற்றொரு ஒழுக்கமிக்க பிரதேசமாக எங்களுடைய வடகிழக்கு பிரதேசம் அமைந்திருக்கும். நிச்சயமாக இயக்கம் சார்ந்த விடயங்களும் சரி, இலங்கை அரசியலும் சரி, இரண்டு விடயங்களும் பற்றி நாங்கள் உங்களிடம் கேட்டிருந்தோம். குறிப்பாக இயக்க தலைவர் அவர்களுடைய பற்றி நீங்கள் நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. ஆகவே எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு விரிவான பதில்களை வழங்கிய தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் திரு விநாயகமூர்த்தி முரளிதரன், கருணா அம்மான் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றிகள். வணக்கம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் அருளுடன் நான் டில்ஷான் வின்சன். மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.